بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته أنبان مانو اچھل منگلے اللہ وڑی مابرم کربیال நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆன்லைனின் மூலமாக இணையதளம் மூலமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் கோபம். கோபம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே பொறுமையை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கோபம், ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டால் அவன் செய்யக்கூடிய அந்த சின்ன நேரத்தில் அந்த கொஞ்சம் கோபம் வர ஒரு 10 நிமிஷத்தில் அவன் செய்யக்கூடிய காரியம் பல வருடங்கள் பல மாதங்கள் ஆனாலும் அது ஆறாத ஒரு விஷயமாக ஆயிடுது. ஒரு பெரியவர் இருந்தார், அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இளைஞன், ஒரு கம்மி வயசுக்காரங்க, அந்த கம்மி வயசுக்காரங்க ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு கட்டையை வச்சு இந்த கட்டையில் நீங்கள் எப்பப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஆணி அடிச்சிருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க ஆணி அடிச்சிருந்தாங்க. எப்பப்போ கோபம் வருதோ அப்பப்போலாம் அந்த ஆணி அடிச்சிருவாங்க. கோபம் சரியானதுக்கப்புறம் அந்த ஆணியை எடுத்துருவாங்க. இப்படியே ஒரு மாதம் கழித்து அந்த பெரியார் வந்து அந்த பலகையை காமிச்சார். பலகையை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணி அடிச்சிருவேன், கோபம் போனதுக்கப்புறம் ஆணியை கழட்டிடுவேன், ஆணியை என்ன பண்ணுவேன், கழட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த பெரியார் சொன்னார், அந்த பலகையோட நிலைமையை பாருங்கள், அது எவ்வளோ எப்படி இருக்குது இந்த பலகை அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அங்கங்கே ஓட்ட விழுந்து அசிங்கமாக கொஞ்சம் அங்கங்கே பேந்து அந்த மாதிரி இருந்தது. இப்போ சொன்னாங்களா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கோவப்படக்கூடிய சமயத்தில் அடுத்தவங்க மனசு என்ன பண்ணும், இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ட்டு அந்த பெரியார் அந்த இளைஞனுக்கு புரிய வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த கோபத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு மனிதர் வந்தார், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏதாவது நசீத் செய்யுங்க, ஒரு உபதேசம் செய்யுங்க, ஒரு அறிவுரை கூறுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அந்த மனிதன் கேட்டார். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னாங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ அவர் என்ன பண்ணார், சரி ரசூலுல்லா எனக்கு வேறு ஏதாவது எனக்கு அறிவுரை தங்கன்னு கேட்டார். இதே மாதிரி மூணு வாட்டி கேட்டார். மூணு தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க, நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க, நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, வந்த மனிதர் மிகவும் கோபம் கொள்ளக்கூடியவர், அந்த மனிதர் மிகவும் கோபம் கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். ஏன் அப்படி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்கன்னா, கோபம் ஷைத்தானின் குணம். கோபம் என்ன பண்ணும், ஷைத்தானுடைய குணம். ஒரு ஹதீஸில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் ஷைத்தானின் தாக்கத்தால் ஏற்படுகிறது. இந்த ஹதீஸ் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கோபம் ஷைத்தானின் தாக்கத்தால் ஏற்படுகிறது, கோபம் ஷைத்தானுடைய தாக்கத்தால் ஏற்படுகிறது, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், தண்ணீரை கொண்டுதான் நெருப்பை அணைக்கப்படும், ஆகவே உங்களில் யாருக்கேனும் கோபம் வந்தால் அவர் உழு செய்து கொள்ளட்டும். உங்களுக்கு யாருக்காவது கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், உழு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய இடங்களில் நமக்கு சொல்லி காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுட்டு கோபமாக நடந்தால் அது ஷைத்தானின் தன்மை, ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது. அதுக்குன்னு என்ன சொன்னாலும் பேசாமல் இருக்கிறது இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா நாயகம் சொல்லும் போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட மாட்டாங்க, அது யாருடைய விஷயமா இருக்கும், அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய விஷயமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கோபப்படுவாங்க அப்படின்ட்டு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த சமயத்தை எனக்கு நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருங்க, உடனே உக்காந்துருங்க. அப்படி உக்காந்தும் உங்களுக்கு கோபம் அடங்கவில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, படுத்துருங்க, தூங்கிடுங்க அப்படின்ட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள், கோபம் வந்தால் என்ன செய்யுங்க, ஒழு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு உள்ள ஹதீஸை பாருங்கள், எதிரியை வீழ்த்துபவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எதிரியை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, மாறாக கோபம் வந்த சமயம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே பலசாலி. கோபம் வந்த உடனே என்ன செய்யக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது, என்ன செய்யணும், அதை உள்ளே அடக்கி உள்ளே என்ன பண்ணிடணும், சமாதானம், நம்மளே என்ன பண்ணிடணும், அந்த கோபத்தை விட்டு வெளியே வந்துடணும். அப்படி யார் வந்து கோபத்தை அடக்கிக்கிறார்களோ அவர்கள் தான் யார் உண்மையான வீரர் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு போரில் என்ன பண்ணுவாங்க, எதிரியை வீழ்த்தி அவங்க மேலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாக்க போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த எதிரி மூஞ்சில் துப்பிடுவான் அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே கோபம் வந்துடும், என்னென்ன பண்ணுவாங்க, அமைதியாக எழுந்திரிச்சு அவங்க தாக்கிறத விட்டுட்டு எழுந்திரிச்சு ஓரமாக வந்துடுவாங்க. அந்த எதிரி கேட்கக்கூடிய சமயத்தில், ஏன் இவ்வளோ கோபமாக என்னை வீழ்த்திட்டீங்க, என்னைய என்ன பண்ணீங்க, தாக்க வந்தீங்க பயங்கரமாக, நெஞ்சில் ஏறி உட்காந்துட்டீங்க, அப்புறம் ஏன் வந்து விட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அலி அலியல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சண்டை போட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி, ஆனால் இப்போ வந்து நீங்கள் என் மேலே துப்பிட்டீங்க, அதனால் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை விளக்கி கொடுப்பாங்க. ஆக இஸ்லாத்தில் கோபம் என்பது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணம். அல்லாஹ் ரசூலுக்கு அந்த விஷயத்தில் கோபம் வர்றது
அது வேறு. பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில் பழகக்கூடிய சமயத்தில், பேசக்கூடிய சமயத்தில் அது வந்து ஒரு கெட்ட குணம். அது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அவனுக்கு கோபம் தான், அவ்வளோதான், அடக்கு அவ்வளோதான், யார் பேச்சும் கேட்க மாட்டான். இது வந்து பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு குணம் கிடையாது. இது வந்து ஆக ஒரு மோசமான குணங்களில் ஒரு குணம். எனவே அல்லாஹுத்தாலா நம் எல்லோருக்கும் பொறுமையை நசீபாக்கி இந்த கோபம் என்கின்ற கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹுத்தாலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله عليك يا رسول الله. صلاة الله سلام الله عليك يا حبيب الله.